அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அப்படி கிடையாது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கூட எங்களுடைய நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் காலத்தில் நேரம் காலம் எதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் எல்லாரும் கூட வீதியிலே காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், இந்த முறை ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் பார்க்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையை ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பதிலே நாம் எல்லாம் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த தேர்தலில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னாடி கொண்டிருக்கிறார். மோடி அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதன்மை உறுப்பினராக உங்களுடைய குரலாக அண்ணாமலை இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னாடி கொண்டிருக்கிறார். அரசியலை மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னாடி கொண்டிருக்கிறார். 70 ஆண்டு காலமாக தமிழகத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏழை மக்கள் ஏழை மக்களாக இருக்கிறார், நடுத்தர மக்கள் நடுத்தர மக்களாக தான் இருக்கிறார். உண்மையான வளர்ச்சி விவசாயம் பார்த்தீங்கன்னா தோட்டி வச்சு, முதல்ல இருந்த விவசாயம் இல்லைங்க ஐயா, நீர் மேலாண்மை இல்ல, தண்ணி இல்ல, தோட்டக்காட்டிலிருந்து எல்லாரும் வெளியே வர ஆரம்பித்து விட்டாங்க. இளைஞர்கள் எல்லாம் நகரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க. கிராமத்திலிருந்து இளைஞர்களுமே இல்ல. இதெல்லாம் மாற்ற வேண்டும். 20 காலமாக இதை செய்து விட்டு திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயரை வைத்திருக்கிறான். அருமை சகோதர சகோதரர்கள், உங்களுக்கு தெரியும், 1983 சாராயம் மூலமாக தமிழக அரசுக்கு வந்த வருமானம் என்பது 138 கோடி, 138 கரோர். குழந்தைங்க இருக்கிறீங்க, நான் சொல்றது நீங்க கால்குலேட் பண்ணுங்க, என்பது 138 கோடி, 138 கரோர். குழந்தைங்க இருக்கிறீங்க, நான் சொல்றது நீங்க கால்குலேட் பண்ணுங்க, 138 கோடி இங்க இருக்குது, 52,000 கோடி இங்க இருக்கு கணக்கு போடும். திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தமிழகத்தினுடைய கடன் என்பது 5.5 லட்சம் கோடி, இன்று தமிழகத்தினுடைய கடன் என்பது 8,23,000 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு நாம இருக்கோம். இந்த இரண்டு விஷயத்தை பாருங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய நிலைமை எங்க இருக்கு. கர்மவீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 14 அணை கட்டினார், 14 அணை. அது 1963 முன்னாடி. இன்னைக்கு எல்லா ஊருமே வறட்சி, எல்லா ஊருமே தண்ணி பிரச்சனை. குடிநீர் என்பது 15 நாளுக்கு இருக்க வந்தாலே பெரிய சாதனையர் இல்லைங்களா. நேற்று ஊருக்கு போனேன், தாய்மார்கள் பேச பேசுனா கொஞ்சம் வேம டூஸ் முடிச்சுட்டு வேம போயிடும் கேட்டேன். ஏன் டைம் கேட்டேன், ஆனா நீங்க வர நீங்க டிஎம்கே கார தண்ணி திறந்து விட்டுருக்கா புடிக்கிறது புரிச்சு வந்துடுறாங்க. எல்லா வளமும் இருந்து குடிநீருக்கு காத்திருக்க வேண்டிய நிலைமை. சாதாரணமா ரோட்ல போங்க, குடி இல்லாம ரோட பார்க்க முடியுங்களா? நகரத்துக்குள்ள வந்து பாருங்க, ஏதாச்சும் லஞ்ச லாவண்யம் இல்லாம வேலை நடக்குதா? இப்ப நாம அரசியலை மாற்றவில்லை என்றால் எப்ப மாற்றப்படும்? அருமையான சூழல் நமக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாய்ப்பை நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் பொழுது 2026 ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். குடி இல்லாத ஒரு தமிழகம், லஞ்சம் இல்லாத ஒரு தமிழகம், ஏழை மக்களுக்கு மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் வரக்கூடிய ஒரு மாநிலமாக அதை மாற்ற வேண்டும். சமீபத்தில் மோடி ஐயா ஒரு விஷயம் எங்க கேட்டாருங்கம்மா, குறிப்பாக தமிழகத்துல மோடி நீதி எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டாங்க. அப்பொழுது நான் பிரதம மந்திரியிடம் சொன்னேன், ஐயா நம்ம ஊர்ல நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா கீழே நம்ம திட்டங்கள் அந்த அளவுக்கு இறங்க மாட்டேது. நாம வந்து எல்லா வீட்டுக்கும் குடிநீர் நீர் பைப்பு மூலமா கொடுக்கணும், அது 6,000 ரூபாய் 8,000 ரூபாய் பணம் வாங்கிக்கிறாங்க. மோடி வீடு இலவசமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம், தேவையானவங்களை பதிவு பண்ண மாட்டாங்க, அது மாநில அரசு செய்யணும் செய்ய மாட்டாங்க. உண்மையான பயனாளிகளா விவசாயத்திற்கு அவ்வளவு கொடுக்கிறோம், ஆடு கொடுக்கிறோம், மாடு கொடுக்கிறோம், கோகுல் திட்டத்தின் மூலமாக ஆடு மாடு எருமை எல்லாம் கொடுக்கிறோம், ஆனாலும் பதிவு செய்ய பண்ண மாட்டாங்க ஐயா. இது பெரிய சங்கடமா இருக்கு. அப்புறம் நம்ம பாரத பிரதமரும் கூட வருத்தப்பட்டாங்க, இந்த அளவுக்கு நம்ம திட்டம் எல்லா இடத்திலும் 1,000 கோடி ரூபாய் கொடுத்தும் கூட கிராமப்புறத்துல அரசியல் செய்து மக்களிடம் வராம பண்ணிடலாம். அதனால்தான் அன்பு சகோதர சகோதரர்கள், இன்னைக்கு மோடி ஐயா கட்சியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும். இதெல்லாம் பாத்துக்கிறேன், திட்டம் எல்லாம் சரியா வருதா? 1,000,000 கோடி ரூபாய் செலவு செய்கின்றோம், அது பஞ்சாயத்துக்கு போகுதா? அந்த பணத்தை இடையில யாராவது சாப்பிடுறாங்களா? இல்ல ஏழை மக்களுக்கு மோடி ஐயாவுடைய திட்டம் முழுமையாக வருகிறதா? அதை கண்காணிப்பதற்கு திட்டம் சரியா வருதான் ஒரு காவல் நாயாக இருக்க போகிறேன். அதனால அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. April 19 மூணு நாள் தப்பு பண்ணிட்டோம்னா மறுபடியும் 5 வருஷம் காத்திருக்கோம், 5 வருஷம் மறுபடியும் காத்திருக்கணும். இப்ப மோடி ஐயா வரப்போறாங்க, எல்லோருக்கும் தெரியும் மோடி தான் பிரதமர். ஏன்னா இன்னும் நம்மளுடைய
எதிர்கட்சி பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி வேட்பாளர் யாருமே தெரியாம நாளைக்கு பிரச்சாரத்தை திமுக முடிக்க போகுது. இதுவரை ஸ்டாலின் ஐயா யாருமே கேட்கல. ஸ்டாலின் ஐயா கேட்டாங்கன்னா பிரதம மந்திரி வேட்பாளர் யார், அதை பிறகு பார்த்துக் கொள்வோம் அப்படிங்கிறார். பிரதம மந்திரி வேட்பாளர் யாருமே தெரியாம திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நாளைக்கு முடிக்க போறான். நாளையோட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சுவிடும். நம்மிடம் மோடி இருக்கின்றார், மோடியினுடைய மனதிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி இந்த முறை நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். தாமரை நம்முடைய இவிஎம் மிஷின் ஓட்டிங் மிஷின்ல முதல் பட்டனை தாமரைங்கம்மா, அது உங்கள் அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலைக்கான பட்டன் அது. நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று ஜல்லிப்பட்டியில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்து மதுரை வீரன் கோவிலுடைய திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஜல்லிப்பட்டி ஊராட்சியில ஊர் பொதுமக்கள் ஒரு மனு கொடுத்திருக்கிறாங்க, குறிப்பாக நம்முடைய மதுரை வீரன் கோவிலுடைய திருப்பணி, அதுல வந்து பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய கட்சி தலைவர் யாருங்கன்னா, தேர்தல் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தேர்தல் கமிஷனுடைய விதிமுறை, நான் மைக் எடுத்து உங்ககிட்ட இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லக்கூடாது தனிப்பட்ட முறையில். அதனால அண்ணங்கிட்ட நான் சொல்லிட்டு போயிட்டு அண்ணன் வந்து உங்களை பார்ப்பான். கோவிலை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லை என்று நான் சொன்னது கிடையாது. ஆனா தேர்தல் பரப்புற நேரத்தில் எதையுமே நம்ம சொன்னோம்னா அது வாக்காளருக்கு படம் கொடுக்குறீங்க. நான் இப்ப நாம ஏதாச்சும் அன்பில் செஞ்சா கூட திமுக காரன் லைட் ஆஃப் டைம் இல்லை கொடுக்குறோம், அதை யாரும் பிடிக்க மாட்டாங்க. நம்ம அன்பில் வந்து ஏதாவது சொன்னோம்னா உடனே கிளம்பி வந்துருவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், இங்க வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் என் மேல 4 FIR போட்டிருக்காங்க. தாய் 4 FIR போட்டிருக்காங்க, வேட்புமனையே ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டு வேட்புமனையும் ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க தெளிவா இருக்கிறாங்க, எந்த காரணத்துக்கும் அண்ணாமலையை ஜெயிக்க விட்டுவிடக் கூடாது என்று இவங்க தெளிவா இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள், அவர்களை தாண்டி உங்களை வெற்றி பெற செய்வோம். இந்த முறை நாங்கள் தாமரைக்கு வாக்களிக்கப் போகின்றோம், ஒரு பெரிய பெரிய புரட்சியை தமிழகத்தில் நடத்தி காட்டப் போகின்றோம் என்று நம்முடைய தலைவர் வந்து பாட்டாங்கம்மா. நம்முடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களும் இங்க இருக்கிறாங்க. நம்முடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய ரவி மந்தியப்பன் இருக்கிறாங்க, ஒன்றிய துணைத் தலைவர் செல்வராஜன் இருக்கிறாங்க, மாவட்ட விவசாய துணைத் தலைவர் கனகராஜன் இருக்கிறாங்க, ரமேஷ் என்கின்ற சின்னசாமி அண்ணன் இருக்கிறாங்க, இளைய தலைவர்கள் நாகராஜன் தமிழ் புற சொன்ன பிரகாஷ் அண்ணன் இருக்கிறாங்க. நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய அருமையான கனகராஜ் அவர்கள் உங்களுடைய அன்பு எல்லாம் பெற்று 8வது வார்டில் மக்கள் பிரதிநிதியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு பணி செய்வதற்காக மாவட்ட விவசாய துறைத் தலைவர் அவருக்கும் இந்த நேரத்தில் மிக கடுமையாக உழைக்க மாநில வர்த்தகத்துறை செயலாளர் எஸ் ஆர் ஏ செந்தில் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் தனபால் அவர்கள், நாம் தேசிய விவசாயிகள் விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் பிரபுராஜ் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட ஒரு நன்றிகளை தெரிவித்து பட்டியலின சகோதர சகோதரிகள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க. மோடி வீடு கொடுங்க இல்லைங்களாங்கம்மா, 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடி வீடு கொடுத்திருக்கு, அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி மோடி வீடு கொடுக்க போறோம். இதுல நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைங்கம்மா, நிலம் இல்லை, நிலம் இல்லை. அதுக்கு நான் நம்முடைய பிரதம மந்திரிட்ட ஒரு ஐடியா சொல்ல போறேங்கம்மா. ஜூன் 4 தேதிக்கு பிறகு ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், நாம இன்னி தமிழகத்துல கிராம பகுதியில வீடு இல்லாத இடத்துல நிலம் இல்லாத இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டி விடுங்க. மோடி வீடு 2 பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அம்மா அப்பார்ட்மெண்ட். எத்தனை நாளைக்கு இடம்பு எத்தனை நாள் கலெக்டர் சொல்லுவாரு இல்லைங்களா, எல்லாம் மனு கொடுத்து வச்சுட்டு பெண்டிங்ல இருக்குது, எனக்கு பயங்கர பிரஷர் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா மகாராஷ்டிரால மும்பையில இடம்பு இல்லாத இடத்துல அப்பார்ட்மெண்ட் மோடி வீடு கட்டியிருக்கலாம், அதை தமிழ்நாட்டிலேயே நம்ம செய்வோம். அதனால பிரதம மந்திரிகிட்ட பேசி நம்முடைய கிராம பகுதியில எங்கேயும் நிலம் இல்லையோ அப்பார்ட்மெண்ட்ல மோடி வீடு மேல கட்டி விட்டுக்கோமா, லிப்ட் போட்டு விட்டுருங்க, லிப்ட் போட்டு விட்டுல வேற வழி லிப்ட் போட்டு விட்டுமா, இல்லாட்டி ஊருக்கு வெளியே போய் இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கிடைக்க அது பிரயோஜனமே இல்லை, யாரும் அங்கே போகவே மாட்டாங்க, உள்ளூருக்குள்ளதான் இருக்கணும். அதனால அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுமா, இது உங்களுக்கு வீட்டுல தானே இருக்கு அப்பார்ட்மெண்ட், மாடி விடுங்கண்ணா இப்படி கட்டி விட்டுருங்க, லிப்ட் போட்டு விட்டுலாங்க, அதுதான் இதற்கு தீர்வு. நம்முடைய தேர்தல் வாக்குறுதி இன்னொன்று சொல்லி இருக்கின்றேன், நம்முடைய கோவை சட்டமன்ற எல்லா சட்டமன்றம் 6 சட்டமன்றம் இருக்குதுங்க, பாராளுமன்றத்திற்கு 4 நவோதய பள்ளிகளை கொண்டு வரப்போற 4 நவோதய பள்ளிகள், நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு 4 மத்திய அரசுடைய நவோதய பள்ளிகளை கொண்டு வருகின்றோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். இந்த நவோதய பள்ளிகள் என்பது ஏழை மக்களுடைய குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசமான கல்வி,
ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 88,000 செலவாகுதுமா, 88,000 மத்திய அரசு முழுவதுமாக பார்த்துக்கொள்ள உலக தரம் வாய்ந்த கல்வி அதையும் செய்து கொடுக்கின்ற ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, விவசாய நண்பர்களுக்கு, முன்னாள் ஊராட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சின்னசாமி அவர்கள் களத்தில் இருக்கிறாங்க, அண்ணனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர்மையின் பக்கம் இருக்கிறாங்க, இந்த உரை நாட்டுக்காக நிற்கிறாங்க. மோடி அவர்களை பயன்படுத்தி ஊரை வளர்க்க வேண்டும் என்று கூடிய அண்ணன் சின்னசாமி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கண்ணே, அடுத்த ஊருக்கு போனோம், 6:10 பேச முடியும். கலெக்டர் சொன்னதை பண்ணி கொடுத்துறேன், பண்ணி கொடுத்துறேன், பண்ணி கொடுத்துடலாம் கண்ணே. நீங்க சொல்றது பள்ளிக்கூடத்துல பாத்ரூம் இல்லைங்கிறீங்க, டாய்லெட் இல்லைங்கிறீங்க, பள்ளிக்கூடத்துல டாய்லெட் இல்லை, புரிஞ்சுக்கிட்டேங்கண்ணா. நீங்க சொல்றது பள்ளிக்கூடத்துல டாய்லெட் இல்லை. அண்ணா, இந்த பள்ளிக்கூடத்துல டாய்லெட் இருக்கிறது 100% மத்திய அரசு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க. இது ஏன் கவனத்துக்கு யாருக்கு வரலையும் தெரியல. இது தனியா ஃபண்ட் இருக்குதுன்னா இதை உறுதியாக செஞ்சு கொடுத்துடலாம். மிக மிக நியாயமான கோரிக்கை. அந்த போகக்கூடிய குழந்தை செல்வங்க டாய்லெட்டுக்கெல்லாம் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்கன்னா எப்படி வந்து படிப்பாங்க, படிக்க பண்ணி கொடுத்துறாங்க. அட்லீஸ்ட் கவனத்துக்கு கொண்டது. நன்றிங்க. பள்ளிக்கூடம் ஜல்லிப்பட்டியில் இருக்கிற பள்ளிக்கூடமா? சரி, நன்றிங்க அண்ணா, நன்றி அண்ணா. இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகத்தான வரவேற்பை நல்கிறேன்.